டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இதுக்கு எல்லாருமே சொல்கிற பதில், என் பேர், நான் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன், எந்த வருஷம் படிச்சிருக்கேன், எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கேன், எந்த காலேஜில் படிச்சிருக்கேன், இதை தான் சொல்கிறாங்க. இந்த பதில் போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த பதில் கட்டாயம் போதாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி படிச்சிருந்தவங்களே ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அந்த டைமில் இந்த பதில் நம்மளை தனித்து காட்டுறதுக்கு உதவியாக இருந்துச்சு, நான் டிகிரி படிச்சிருக்கேன், இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே டிகிரி படிச்சிருக்கோம். அப்போ எல்லாருமே டிகிரி படிச்சிருக்கிற இடத்துல நான் டிகிரி படிச்சிருக்கேன் டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்கிறது நம்மளுடைய தனித்தன்மை கிடையாது. அப்போ நான் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் என்னோடய டிகிரியோடு சேர்ந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, கட்டாயமாக எந்த ஃபீல்டில் நீங்கள் வேலை தேடுறீங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இருக்கிற சூழல் என்ன, என்ன படிச்சிருந்தாலும் எந்த ஃபீல்டில் வேணாலும் வேலை தேடலாம். அப்போ நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலை தேடுறீங்களோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் எடுத்து சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிபிஏ இல்லை எம்பிஏ படிச்சிருக்கலாம். அப்போ நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணி இவ்வளோ சர்வேஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சினிமாவில் வேலை தேடுற ஒருத்தராக இருக்கலாம். அப்போ நான் இந்தந்த யூடியூப்பில் இவ்வளோ இவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன், இது இதிலலாம் நடிச்சிருக்கேன், இந்தந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஐடியில் வேலை தேடுறவராக இருந்தால் ஐடி ரிலேட்டடாக ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ மாதிரி என்னென்ன ஃபோரம்ஸ்லலாம் நீங்கள் மெம்பராக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பிளாக் நீங்கள் எழுதுறத நீங்கள் சொல்லலாம். சின்ன சின்ன அப்ளிகேஷன், ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட், அதாவது ப்ராஜெக்ட்னா காலேஜ் ப்ராஜெக்ட்னு நினச்சிக்க கூடாது. ஒரு ஏ பிளஸ் பியை நீங்கள் செஞ்சுருந்தா கூட அதை நீங்கள் கிட் மாதிரியான ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் அப்டேட் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் அந்த ஃபீல்ட் ரிலேட்டடாக படிப்பை தவிர்த்து என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் சொல்லும்போது உங்களை ஒரு தனித்துவமிக்க ஒருத்தராக இன்டர்வியூ பண்ணுறவர் பார்ப்பார். அது அந்த இன்டர்வியூவை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்.